என்னாச்சு? சுகர் மாத்திரை போடாம மயக்கம் வந்து விழுந்துட்டமா. மாத்திரை தீந்து போச்சு. எந்த மாத்திரை வாங்கணும்னாலும் டவுனுக்கு தாமா போகணும். இனிமே மருந்து மாத்திரை வாங்க டவுனுக்குலாம் போய் அலைய வேண்டாம். அவங்களே உங்க வீடு தேடி வந்து உங்களை செக் பண்ணி எல்லா மருத்துவ வசதியையும் செஞ்சு கொடுப்பாங்க. மக்களை தேடி மருத்துவம், ஸ்டாலின் அரசின் மகத்துவம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். திடீர் திருப்பமாக கோயம்புத்தூர்ல பாமக உடைய கிழக்கு மாவட்ட செயலாளர், நான் அண்ணாமலைக்காக வேலை பார்க்க முடியாது, தேர்தல் எங்களை தேர்தல் வேலையில எங்களை கூப்பிடவே மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக பாமக உடைய நிர்வாகி வந்து சொல்லியிருக்கிறாரு. சார், எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையின் அந்த ஆணவ போக்கு இதுல வெளிப்படுத்துக்க, அதாவது அவர் அடிப்படையில இன்னும் அடக்கமா இருக்க கத்துக்கிடணும். அவர் இப்ப ஐபிஎஸ் ஆபீசர்லாம் கிடையாது. அவரும் வந்து அந்த நான் சொன்ன அந்த பழைய உதாரணம் தான், கல்லறிந்து தாக்கியோர் கனத்த மாலைகளை தூக்கி கொண்டு வர வேண்டிய காலம். அப்போ கும்பிட்டு ஓட்டு கேட்க வேண்டிய இடத்துல அவர் குமுறுகிறார், பிரஸ் பீப்புளோட வந்து சண்டை போடுறாரு, கடைசியில் கூட்டணி கட்சியோடய சண்டை போட்டிருக்காருன்னு இதன் மூலமாக நமக்கு தெரியுது. இல்லைன்னா பாமக 10 தொகுதி வாங்கிட்டு நிற்கிற கட்சி, அதோட கோவை மாவட்ட செயலாளர் போஸ்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான போஸ்ட் தான். அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? எங்களை மதிக்கவே இல்லைங்கிற குற்றச்சாட்டு தானே. அப்போ இயல்பாக வந்து சக மனிதனே நம்ம மதிக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஸோ அது அடிப்படை டீசன்சி, அது ஹியூமன் லைஃபோட அடிப்படை டீசன்சி. அரசியல் உறவு இன்னும் கஷ்டம், ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மனப்பான்மை இருக்கும். ஒவ்வொரு தலைவர்கள் அவர்கள் எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு வகையான ஒரு போக்கு இருக்கும், ஏன்னா அந்த கட்சிக்காக உழைச்சிருப்பாங்க. அந்த மாவட்ட செயலாளர் பேர் ராஜன் நினைக்கிறேன், அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையை பார்க்கும்போது. அப்போ அண்ணாமலையை கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குன்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது உண்மைதான். ஒரு தலைவர் மேடையில் இருக்கும்போது நம்ம எதெல்லாம் பார்ப்போம்? அவரோட தோற்றம், உடல் மொழி, பேசுகிற தன்மை, மேடையில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிற முறை. அப்போ ஒரு தலைவர் வரும்போது அவர் மேடையில் இருக்கிற பிற தலைவர்களோட எந்த அளவுக்கு இங்கிதமாக இருக்கிறாரு, எப்படி பப்ளிக்கோட கனெக்ட் ஆகிறாரு. அவர் ஒரு செய்தி சொல்கிறாரு, ஒரு 10 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ பேசும்போது பல செய்திகள் சொல்கிறாரு. அதை வந்து அந்த பப்ளிக்குக்கு, ஏன்னா இது வந்து ஒரு பர்சனல் கம்யூனிகேஷன் கிடையாது, மேடையிலிருந்து பேசும்போது மாஸ் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷன்ல எதிர உட்கார்ந்து இருக்கிற 100,000 பேருக்கு 2,00,000 பேருக்கு நம்ம வந்து ஒரு செய்தியை சொல்லணும். அந்த செய்தியை அவன் ரிசீவ் பண்ணணும்னா முதல்ல நம்ம மேல அவனுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரணும். அப்படியான நம்பகத்தன்மை ராகுல் காந்தி கிட்ட வருது, இயல்பாகவே வருது, நல்லாவே தெரியுது, ரொம்ப எளிமையா இருக்காரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவரு அவரோட பாயிண்ட்களை, அவரோட திராவிட மாடல், இன்னும் சொல்ல போனால் திராவிட மாடலில் தான் இப்போ அகில இந்தியா பிரதிபலிக்குதுங்க. சமூக நீதியிலேருந்து ஜாதி வாரி கணக்கெடுப்புலேருந்து இன்னும் சொல்ல போனால் பிஜேபி சிக்கிம் மாநில தேர்தல் அறிக்கையே வந்து இங்கே இருக்கிற மாதிரி அம்மா கேண்டீன் மாதிரி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நகர்ப்புற ஏழைகளுக்கான உணவு வழங்கும் திட்டம், அவ்வளோதான். அம்மா கேண்டீன்னு அந்த பேரை வச்சு நம்ம மதிப்பிட வேண்டாங்க. நகர்ப்புறத்தில் இருக்கிற ஏழை, கிராமப்புற ஏழைகளுக்கு பல திட்டங்கள் வச்சுருக்கிறோம். நகர்ப்புற ஏழைக்கு ஒரு திட்டம் வேணும், அது வந்து உணவு. இதுதான் அதோட ஸ்கீம், அதை அவங்க அமல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் நம்மளோட எல்லா ஸ்கீமையும் கொண்டு போகிறாங்க. பிற மாநிலங்களில் இப்போ திமுக நடப்பு திமுக ஆட்சியோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை கொண்டு போயிருக்காங்க. அப்போ முதல்ல இருந்தே வந்து தென்னகம் வடபுலத்துக்கு வழிகாட்டி, தென்னகம் என்பது தமிழ்நாடை உள்ளடக்கிய பழைய ஒரிசாலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமான நிலப்பகுதி. இங்கே நம்ம கொண்டு வந்த பல்வேறு சீர்திருத்த சட்டங்கள் தான் வட இந்தியாவில் பிரதிபலிக்குது. நில சீர்திருத்தமே நம்ம கொடுத்தது தாங்க. 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கருங்கிற ஸ்கீம், நில உச்சவரம்பு சட்டமே நம்ம கொண்டு போனது தான். இப்படியான பல எடுத்துக்காட்டுகள் வந்து தென்னகத்திலிருந்து வடபுலத்துக்கு இன்னைய தேதி வரைக்கும் தொடருது. அப்போ அண்ணாமலை மாதிரியானவர்கள் அதை முதல்ல கற்றுக்கிடணும். கூட்டணி அரசியலே வந்து அண்ணா காலத்து அரசியல் தான். 62 தாங்க நான் முதல்ல கூட்டணியை பற்றி கேள்விப்பட்டேன். அப்போ ஸ்கூல் டேஸு கூட்டணினோடனே எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படிங்க ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட தேர்தல் உறவு வைக்க முடியும் அப்படிங்கிறதா முதல் குழப்பம். அந்த கூட்டணி பெரிய அளவுக்கு நல்ல ஒரு வலிமையான கூட்டணின்னு சொல்ல முடியாது. ஆனால் திமுக 50 இடம் பிடிச்சிது. 67 கூட்டணி பக்கா கூட்டணி. அண்ணாவே வந்து தேர்தல் மேடைகளை பேசும்போது, இந்த முறை நான் வலையை சரியாக பின்னிருக்கிறேன், சென்ற முறை வலையில் சில ஓட்டை இருந்தது, எனவே திமிங்கலம் தப்பி விட்டது. காங்கிரஸ் கட்சி சொல்றாரு, திமிங்கலம் தப்பி விட்டது, இந்த முறை வலையை சரியாக பண்ணியிருக்கிறேன், கண்டிப்பாக திமிங்கலம் மாட்டிக்கொள்ளும். இதான் வந்து 66-67 அந்த 66 கடைசியில் 67 பிகினிங்ல அண்ணா தேர்தல் மேடைகளில் பேசுறது. எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த கூட்டணியில எத்தனை விதமான தலைவர்கள் இருந்திருப்பாங்க? சீப்பா ஆயத்தினர் ஐயால இருந்து மாப்போசி ஐயா வரைக்கும் எத்தனை விதமான தலைவர்கள், அவ்வளவு பேரையும்
அண்ணாங்கிற தலைமை ஒரு வகையில பார்த்தா அந்த காலத்துக்கு அது ஜூனியர் தலைமை தான். ஏன்னா அண்ணாவோட வயசுக்கும் பிற தலைவர்களோட வயசுக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருந்தது. அண்ணாவுக்கு கீழே இருக்கிற நாவலரோ கலைஞரோ இன்னமும் ஜூனியர்ஸ். ஆனாலும் அவர்களால் வந்து அந்த கூட்டணியை வெற்றிகரமாக செலுத்தி திமிங்கலத்தை வந்து வலையில் மாட்ட வைத்து புதிய ஆட்சியை உருவாக்கி காங்கிரஸ் கட்சியை முதல் முதலில் இந்தியாவில் வீழ்த்திய பெருமை திமுக அணிக்கு கிடைச்சது இல்லையா. அப்போ அண்ணாமலைக்கு அப்படியான ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜோ இல்லை பொலிட்டிக்கல் ஹார்வெஸ்டோ கிடைக்கணும்னா எந்த அளவுக்கு அவர் கூட்டணி கட்சிகளோட இணைஞ்சு இணக்கமாக பணிஞ்சு போகணும். ஆனால் அவர் வரப்பா இருக்காரு, அதான் எனக்கு உண்மையிலே புரியல. அப்போ அந்த டெபாசிட் வாங்க வராங்கிற சந்தேகம் மேலும் மேலும் எனக்கு ஊர்ஜிதம் தான் படுது. அண்ணாமலையின் ஆணவம் என்பது அதை அழிக்க சக்திங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒன்றும் மாபெரும் தலைவர்லாம் கிடையாது. 3 வருஷத்துக்கு முந்தி வந்தாரு, அதிரடியா பேசுறது மூலமாக வந்து அவருக்கு ஒரு வகையான நோட்டாரிட்டி கிடைச்சிருக்கு, பாப்புலாரிட்டி இல்லை, அது ஒரு வகையான பிரபல்யம் கிடைச்சிருக்கு. இந்த பிரபல்யம் ஓட்டா மாறுமான்லாம் நமக்கு உண்மையிலே தெரியாது. விஜயகாந்தோட பிரபல்யம் அந்த காலத்துல பயங்கரங்க, உங்களுக்கே மதுரையில் தெரியும். 10% ஓட்டு, 8% ஓட்டுங்க முதல் தேர்தலில். முதல் தேர்தல் வந்து மக்களவைத் தேர்தல், 2வது தேர்தல் தான் சட்டமன்ற தேர்தல். மக்களவைத் தேர்தலில் வந்து அவருக்கு அந்த அளவுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மணிக்கணும், முதல் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் 2006 இல்லையா, 2வது தேர்தல் 2009 மக்களவைத் தேர்தல். அப்போ அவ்வளோ வாய்ப்பு கிடைத்து பெரிய மிகப்பெரிய சினிமா நட்சத்திரமாக இருந்த விஜயகாந்துக்கு அதிகபட்சம் 10%. 2011 ஒரு கூட்டணி அரசியலுக்கு வந்துட்டாரு. இவங்க இவ்வளோ நாள் கூட்டணி அரசியல் தான் இருந்தாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தான் இன்னும் சொல்ல போனால் போய் அங்கே எம்ஜிஆர் மாளிகையில் கெஞ்சிட்டு தான் நின்னார் எடப்பாடி, மன்னிக்கணும் அண்ணாமலை, எடப்பாடி அண்ணன் அப்புறம் வந்து ஓபிஎஸ் அண்ணன்னு சொல்லிட்டு தான் பெர்சன்டேஜ் கூட கேட்டார். எனக்கு 6% போல 8% கொடுங்க, 10% கொடுங்கன்னு. ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் அவர் தனியாக நின்னார். தனியாக நின்னால் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாரா, 3-4%. வெற்றி பெற்ற சுயேட்சைகளை எல்லாம் உள்ளே இழுத்து போட்டது மூலமாக அது 6% உயர்ந்தது. ஸோ அடிப்படையாக வந்து பார்த்தா 6% நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ கோயம்புத்தூரே வில்லா வளைச்சிருவோம், இல்லைன்னா வந்து கோயம்புத்தூரில் எங்களுக்கு தான் வெற்றி, பிற கூட்டணி கட்சிகளுக்கு இதில் பங்கு கிடையாது, யாருமே தேவையில்லைன்னு நினைச்சாருன்னா இன்னும் அது அழிவுத்தான் தரும். டிடிவி தினகரன் கட்சிக்கே அங்கே ஆட்கள் இல்லை. அடுத்து ஓ பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வம் சொல்லவே தேவையில்லை. ஓ பன்னீர்செல்வத்துக்கு கோயம்புத்தூரில் ஒரு துரும்பு கூட நகர்த்த முடியாத நிலைமையில் அவர் இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கே ஆட்கள் இல்லை என்று சொன்னாலும் ஒரு அமைப்பாவது இருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியை காட்டிக்கொள்ள முயற்சித்தால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் அங்கிருந்து பின்வாங்கி விட்டார். அவர் சொல்கிறார், எங்களை மதிக்கவே இல்லை, மதிக்காத இடத்துக்கு நாங்கள் போவதற்கு தயாராக இல்லை, அதே நேரத்தில் கூட்டணி தர்மம் காத்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று மாவட்ட செயலாளர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. வேறு எந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிக்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது? தொண்டர்கள் பலம் இருக்கிறது, அந்த கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் அங்கே கட்டமைப்பு இருக்கிறது. அந்த கட்டமைப்பும் கோவை போன்ற பெருநகரங்களில் இருக்கிறதே தவிர கோவை தொகுதி முழுமைக்கும் இருக்கிறதா என்று கேட்டால் கோவை தொகுதி முழுமைக்கும் இல்லை. ஒன்று, பாரதிய ஜனதா கட்சிக்கு சில முகம் இருக்கிறது பாராளுமன்ற தொகுதியான கோவை தொகுதியிலே என்பது அவர்களுடைய கணிப்பு. அது சட்டமன்ற தேர்தலிலே பொய்த்து போயிருக்கிறது. கமல் ஏறக்குறைய வானதி சீனிவாசனுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை அந்த தேர்தலில் கொடுத்தார். கமல் இவ்வளவுக்கும் தனித்து போட்டியிட்டார். இப்போது அந்த கமல் இங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னொரு புறம், கோயம்புத்தூரிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டான கட்டமைப்பு, காங்கிரஸ் கட்சிக்கு உண்டான கட்டமைப்பு, காங்கிரஸ் ஒருமுறை கோயம்புத்தூர் மேயராக இருந்தார் காலனி வெங்கடாசலம் என்பவர், அப்படி காங்கிரஸ் கட்சிக்கும் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி, மறுமலர்ச்சி திமுகவுக்கும் பிரதானமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி, இப்படி கம்யூனிஸ்டுகள், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், இப்படி எல்லா கட்சிகளுக்கும் அதைவிட இன்னும் கூடுதலாக மனிதநேய மக்கள் கட்சி போன்ற இச்சிறுபான்மை அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி, இப்படி அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தங்களுடைய வாக்குகளை கணிசமாக கோவை தொகுதியிலே வைத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியில டிடிவி தினகரனுடைய கட்சி இருக்கிறது. டிடிவி தினகரன் கட்சியில இன்னைக்கு டிடிவி தினகரன் போய்கிட்டு இருக்காரு இல்லையா, டெம்போ. அந்த டெம்போவை வாங்கி கொடுத்தவர் சேலஞ்சர் துரைன்னு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவரை சமீபத்தில் அழைச்சிட்டு போய் பாரதிய ஜனதா கட்சியில சேர்த்துட்டாங்க. வெட்கமே இல்லாமல் அவரையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் அழைத்து கொண்டு போய் சேர்த்ததற்கு பிறகும் டிடிவி தினகரன் போய் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே இணைந்திருக்கிறார் என்பது முக்கியமான செய்தி. வேறு அந்த கட்சியினுடைய முகமாக யாருமே கோயவை தொகுதியிலே இல்லை.